அந்த காலத்துல நான் ஏய் அப்பா சாமி நிறுத்து. உனக்கு என்ன தெரியும் இந்த காலத்து பசங்களை பத்தி? நான் அட்வைஸ்லாம் பண்றேன். ஒரு பட்டாம்பூச்சி அதுவா வந்து யோ அப்படி அப்படி கேட்டலாம் வராது போய. வாங்க இல்ல பரவாயில்ல அப்படியே வாங்க வாங்க பரவாயில்ல. எடுத்துட்டு சொந்த வீடா? இல்ல மேம், வாடகையில தான் இருக்கும். வீட்ல கேட்டரிங் திங்ஸ் எல்லாம் இருக்கு. கேட்டரிங் நடத்துறீங்களா? ஆமா மேடம், ஃபுட் சப்ளை பண்றோம். ஓஹோ, வீட்ல நீங்க மட்டும் இருக்கீங்க, மத்தவங்கள எங்க? அத்தையும் பாட்டியும் மார்க்கெட் போயிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கேஸை ஒரு ஸ்பிரிட்டோட எடுத்துட்டு இருந்தேன். இப்போ உங்க வீட்ல காலடி எடுத்து வச்சதும் ஒரு சவாலா எடுத்துக்கிறேன். புதுசா கேஸ்ல ஏதாவது டெவலப்மென்ட் இருக்கா? கொலைகாரனோட பேரு கிஷோர்ன்றதையும் அவன் மலேசியால இருந்து வந்தவன்றதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். தலைமறைவா இருக்கிறவனை பிடிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பிடிச்சிருவாங்க. கொலைகாரன் பிடிபடணும்னுதான் கடவுளை வேண்டிட்டு இருக்கோம். நீங்க தான் எப்படியாவது பிடிக்கணும். உங்களதான் முழுசா நம்பிட்டு இருக்கோம். நானே இத பத்தி பேசணும்னு இருந்தேன், நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. நான் இத ஹாஸ்பிட்டலுக்கு போனே மேம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி மேனகா நாடகம் ஆடிட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி டாக்டர் சைட்ல இருந்து நமக்கு சாதகமா எந்த பதிலும் கிடைக்கல. ஆனா மேனகாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர் அமுதனும் மேனகாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு.